உறுதியாக சொல்றேன், அதிமுகவை சேர்ந்த அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறி இருக்கு. ஆகவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் கொழுந்து விட்டு எரிவதற்கு காரணம் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களா என்பதை நான் இங்கு அழுத்த திருத்தமாக குறிப்பிட்டு வருகிறேன். இப்படி துரோகம் செய்வது எடப்பாடிக்கு இது புதுசல்ல, துரோகம் செஞ்சுட்டு தானே நீங்க முதலமைச்சரா உட்கார்ந்துருக்க. ஆக போகிற முதலமைச்சர் பிரதமரிடத்தில் போய் காலிலே பல விஷயத்துக்கு விழுந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் காலையில் விழுந்தால் தப்பு இல்லை, விழுந்து தயவு செய்து எதையாவது கேளு. நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் ஒருத்தர் போய் நின்னார், மாற்றம் முன்னேற்றம் டேஷ் டேஷ். நாம் பல நூறாண்டுகளாக எந்த வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒற்றுமையில் நஞ்சை விஷத்தை கலக்கக்கூடிய வகையில் பிஜேபியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த கண்டன கூட்டத்தில் பகிரங்கரமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அவசர அவசரமாக தாண்டோடித்தனமாக சர்வாதிகார எண்ணத்தோடு இந்த குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். குடியுரிமை என்றால் என்ன, அதனுடைய உண்மையான பொருள் வெளிப்படையாக தெரியும். குடிகளுக்கு உரிமை வழங்கக்கூடிய சட்டம் என்று அதற்கு பொருள். குடியுரிமை சட்டம் என்று பெயர் வைத்துக் கொண்டு குடிகளினுடைய உரிமையை இன்றைக்கு பிஜேபி ஆட்சி பறித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இங்கே முழக்கத்திலே கூட நீங்கள் கேட்டீர்கள், இது குடியுரிமை சட்டமா குழிபறிக்கக்கூடிய சட்டமா என்று நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குடிமக்கள் என்றால் இஸ்லாமியர்கள் குடிமக்கள் இல்லையா? குடிமக்கள் என்றால் ஈழத்தமிழர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குடிமக்கள் இல்லையா? எதற்காக இந்த ஓரவஞ்சனை? பழமொழி சொல்லுவாங்களே, ஒரு கண்ணில வெண்ண இன்னொரு கண்ணில சுண்ணாம்பு என்ற எண்ணத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் மட்டும் என்ன பாவம் செஞ்சாங்க? ஈழ தமிழன் மட்டும் பாவம் செஞ்ச இனமா? இதை கேட்பது எங்களுடைய உரிமை. பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக மக்கள் விரோத ஜனநாயக விரோத சர்வாதிகார சட்டத்தை வரிசையாக நீங்கள் அரங்கேற்றுவர் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு கைகட்டி வாய்ப்பொத்து எடப்பாடி கூட்டம் அல்ல இந்த கூட்டம், புரிஞ்சுக்கங்க. போல எடுபடியாக இருக்கக்கூடிய எடப்பாடி கூட்டம் அல்ல இந்த கூட்டம், இது தந்தை பெரியார் கூட்டம், அறிஞர் அண்ணா கூட்டம், தலைவர் கலைஞருடைய கூட்டம். இந்த கூட்டம் மத்திய பிஜேபி அரசு கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இன்றைக்கு அவர்கள் கவனத்தை செலுத்துகிறார்களா? இல்ல. திடீரென்று குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய பிஜேபி அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது. இந்த சட்டம் மக்கள் விரோத சட்டம் என்கிற காரணத்தால் தான் நாடாளுமன்றத்தில் நாம் குரல் எழுப்பினோம், மாநிலங்களவையில் இதை எதிர்த்து பேசியிருக்கிறோம். ஏன் நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவிலே எதிர்த்து ஓட்டு போட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க மறந்துவிடக்கூடாது. மக்களவையில் நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் இது பற்றி பேசுகிற போது மிக தெளிவாக பேசினார. இதே பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று திருக்குறள் பேசுகிறார், திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று அழகோடு அங்கே பேசுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்றால் அனைவரும் சமம், ஒற்றுமையாக இருக்கணும் என்பது தானே பொருள். ஆக இனம் பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது என்று தானே பொருள். ஆனால் மோடி அமெரிக்காவிலே பேசுகிறார், ஆனால் இந்தியாவிலே இப்படி ஒரு சட்டம் தேவையா என்று தம்பி தயாநிதி மாறன் கேட்டார். மாநிலங்களவையில்
நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள், இந்த சட்டத்தின் மூலமாக அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, ஆகவே எதிர்த்தே தீர்வோம் என்று அங்கே முழங்கினார. அதையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். அவர்கள் பேசுகிற நேரத்தில் நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டத. அண்ணா அறிவாலயத்திலே அமர்ந்து நானும் நம்முடைய கழக முன்னோடிகள் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்தபோது நம்மையே அறியாமல் நம்முடைய உடலில உணர்ச்சி ஏற்பட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவ்வளவு தெளிவாக துணிவாக நம்முடைய கொள்கைகள் எடுத்து வைக்கிறார்களே என்ற அந்த மகிழ்ச்சி ஆரவாரம் அந்த பரவசம் எனக்கு ஏற்பட்டது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு கவலையும் ஏற்பட்டது. இந்நேரம் தலைவர் கலைஞர் அவர்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்தால் துள்ளி குதித்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று நான் அப்பொழுது எண்ணி பார்த்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வேலைக்கு சென்ற வம்சவாளி தமிழர்கள் அவர்கள், அதாவது இந்திய தமிழர்களுக்கு இலங்கையிலே குடியுரிமை பறிக்கப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், அதற்கு பின்னால் பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், அவருடைய காலத்திலே தான் குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. எனவே இதை பற்றி அமித்ஷா அவர்கள் பேசி அதிலே தனக்கு பெருமை என்று அவர் பறைசாற்றிக் கொள்ள அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. இதுதான் உண்மை. அகதிகளாக தமிழகத்தில் வந்து தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நாம் குடியுரிமை கேட்கிறோம். 30 ஆண்டு காலமாக இங்கே வந்து தங்கி இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்காக கேட்கிறோம், வாதாடுகிறோம், போராடுகிறோம். அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். புலம்பெயர்ந்து வந்திருக்க ஈழத் தமிழ் நல்வாழ்வுக்காக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சார்பில் எத்தனையோ சிறப்பான திட்டங்கள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகைகளில் நாம் துணை நின்றிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழகத்தில் வசிக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தரப்படக்கூடிய அனைத்து சலுகைகளும் ஈழத்தமிழர்களுக்கு வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவித்தொகையை வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழக அரசின் சார்பில் நிறைவேற்றப்படக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் அது அவர்களுக்கும் போய் சேரும் என்ற சட்டத்தை போட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்களை பிள்ளைகளுக்கு உரிய ஆவணங்கள் கூட இல்லை என்று சொன்னாலும் அவர்களை பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்று அந்த உத்தரவை போட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இலவச கல்வி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உயர்கல்வியில இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதையெல்லாம் நான் இங்கே பட்டியலிட்டு சொல்வதற்கு என்ன காரணம், இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசு ஈழத்தமிழர்களுக்கு மாபெரும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. குடியுரிமை இந்த சட்டத்தை ஆதரிப்பதன் மூலம் தமிழகத்திற்கு பச்சை துரோகத்தை எடப்பாடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. குடியுரிமை சட்டம் மக்களவையில் தாக்கலானப்போ அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அருமை புதல்வர், அவர் என்ன செய்தார், சட்டத்தை ஆதரிச்சு வாக்கு போட்டிருக்கிறாரா இல்லையா? தயவுசெய்து நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரே ஒரு உறுப்பினர் பேசக்கூட இல்லை, அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டு இருக்கிறார். இதை விட இன்னொரு கொடுமை, மாநிலங்களவையில் தாக்கலானப்போ அதிமுகவை சார்ந்த 11 பேர் அதை ஆதரிச்சு அவர்களும் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். மக்களவையிலாவது பிஜேபிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது, மிக மிருகம் பலம் கொண்ட பெரும்பான்மை இருக்கு. ஆனால் மாநிலங்களவையில் அந்த பெரும்பான்மை உண்டா இல்லை, உறுதியாக கிடையாது. உறுதியாக சொல்றேன், அதிமுகவை சேர்ந்த அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்ட காரணத்தினாலதான்
இன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறி இருக்கு. எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் இந்த கூட்டத்தை நான் நடத்த வேண்டிய அவசியமே வந்திருக்காது. எதிர்த்து போட்டிருந்தால் இன்றைய வட மாநிலங்களில் தென் மாநிலங்களில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் நடந்து கொண்டிருக்குமா? இருக்காது. ஆகவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் கொழுந்து விட்டு எரிவதற்கு காரணம் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களா என்பதை நான் இங்கு அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு பச்சை எரிகிறது இந்தியா. இதற்கு காரணம் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான். மத்திய பிஜேபிக்கு தான் ஈழத்தமிழர்களை பற்றி கவலை இல்லைன்னா இந்த எடப்பாடி ஆட்சிக்கும் கவலை இல்லாமல் போயிருக்கிறது. என்ன காரணம்? தாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கொள்ளை தொடர்ந்து நடக்கணும். ஆக இந்த ஆட்சி மக்களை பத்தி கவலைப்படுதோ இல்லையா? மக்களிடத்தில் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்கு பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி இது தொடரணும். அதனால ஈழத்தமிழருடைய நலனை பலி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி துரோகம் செய்வது எடப்பாடிக்கு இது புதுசல்ல. அவரது குணமே துரோகம் செய்வதுதான். துரோகம் செஞ்சுட்டு தானே நீங்க முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததை விட அதிமுக தோழருக்கு நல்லா தெரியும். நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவோம் சொன்னார்களா இல்லையா? நான் ஏதோ 19 பேச நினைச்சிடக்கூடாது. அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கா இல்லையா? நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவோம் என்று தேர்தல் அறிக்கை. இப்போ அண்மையில் பொதுக்குழு கூடுச்ச, பொதுக்குழுவே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஏன் சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. மத்திய அரசு பெற்று மாநில அரசுக்கு அது தர வேண்டும். ஆனால் GST வருவாய் அதிகமாக இல்லாத காரணத்தால் மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய தொகையை தர முடியாது என்று மத்திய அரசு தெளிவாக சொல்லிவிட்டது. இதனை கண்டிப்பதற்கு கூட முதுகெலும்பு இல்லாத ஒரு ஆட்சி எடப்பாடி ஆட்சி இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரையில GST வந்துச்சா? GST தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா? தடுத்து நிறுத்தி இருந்தாரா இல்லையா? ஆனால் இறந்ததும் மத்திய அரசிடம் எடப்பாடி மண்டியிட்டு அதை அடமானம் வச்சிருக்கிறாரா இல்லையா? இதே GST மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தியப்போ எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில நான் கடுமையாக எதிர்த்தேன். எங்கள் திமுக உறுப்பினர் அத்தனை பேரும் அதை எதிர்த்து பேசினார்கள். இதனால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னோம். நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்று தெளிவாக சொன்னோம். சொன்னது இன்றைக்கு நடந்திருக்கிறதா இல்லையா? டெல்லி, பஞ்சாப், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், கேரளம், புதுச்சேரி இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், அந்த மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அரசு அதிகாரிகள் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உடனடியாக தர வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க, அழுத்தம் திருத்தம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் சில முதலமைச்சர்கள் நீதிமன்றத்திற்கே சென்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு இது குறித்து எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இதுவரை ஒரு கேள்வி கேட்டது உண்டா? வழக்கு போட்டது உண்டா? முடியாது. காரணம், பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் வருகிற 19 நாளை மறுநாள் பிரதமரை சந்திக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்வதாக பத்திரிகைகளில் செய்தி பார்த்தேன். மகிழ்ச்சி. ஆக போகிற முதலமைச்சர் பிரதமரிடத்தில் போய் காலிலே பல விஷயத்துக்கு விழுந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் காலிலே விழுந்தால் தப்பில்லை. விழுந்து தயவு செய்து இதையாவது கேளுங்க. குடியுரிமை சட்ட திருத்தத்தில் ஈழத்தமிழர்கள், இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அதை அவர்களையும் அந்த திருத்தத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும்.
ஜிஎஸ்டி மூலம் தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டிய முழு தொகையை வாதாடி நீங்கள் பெற வேண்டும். நீட் தேர்வில் விலக்கு போன்ற பல்வேறு தமிழகத்திற்கு தேவையான பல திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும். செய்வாரா? செய்ய மாட்டார். செஞ்சா மகிழ்ச்சி. வரவேற்கிறோம். என்ன நடக்க போகுது? பழமொழி சொல்லுவான், எங்க வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனான் என்பது மாதிரி தலையாட்டிட்டு வரப்போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். குடியுரிமை சட்டத்தை ஆதரித்ததன் மூலம் இது ஒரு கொத்தடிமை ஆட்சி மட்டுமல்ல, கொத்தடிமை கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பாக்குறீங்களா? எல்லா கூட்டணி ஆட்சியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் ஒருத்தர் போய் நின்னாரு. மாற்றம் முன்னேற்றம் டேஷ் டேஷ் என்ன ஆச்சு? படம் இப்ப அந்த விளம்பரம் எங்காவது பாக்குறீங்களா? இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற நேரத்தில், இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிற நேரத்தில், இங்கிருந்து டெல்லிக்கு போனார். மாநிலங்களவையில ஒரு இடத்தை போய் வாங்கிட்டார். எப்படியோ அது எப்படி வாங்கினார்? யாமறிஞன் பராபரமே. மாலையில இந்திய ஜனாதிபதி அவர்களை சந்திக்க 4 மணிக்கு நேரம் கிடைத்திருக்கிறது. சந்தித்து இந்த பிரச்சனை பற்றி பேச இருக்கிறார்கள், திரும்ப பெற வேண்டும் என்று. நேற்று இரவு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் அவர்கள் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திமுகவின் சார்பில் நீங்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். செல்ல வேண்டும் என்று தான் கருதினேன். ஆனால் காஞ்சிகளில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் இருக்கிறது. எனவே திமுகவின் சார்பில் நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் டி ஆர் பாலு வருவார் என்று சொல்லி அவர் பங்கேற்க இருந்த அந்த நிகழ்ச்சியில அவர் தவிர்த்து விட்டு இன்று காலையில விமானத்தை பிடித்து டெல்லிக்கு போயிருக்கிறார். டெல்லியிலே திமுகவின் சார்பில் நம்முடைய குரல் அந்த கூட்டத்தில் ஒலிக்கத்தான் போகிறது. ஆக நான் சொல்ல விரும்புவது, சிறுபான்மையினரை புறக்கணிக்காதீர்கள், ஈழத்தமிழர்களை வஞ்சிக்காதீர்கள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அக்கறை செலுத்துங்கள், இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்காதீர்கள். நான் இன்னும் சொல்லுகிறேன், சென்னையிலிருந்து புறப்பட்டு இந்த போராட்ட நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கிற போது காரிலே தான் நம்முடைய கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்களோடு நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு செல்பேசியில தொடர்பு கொண்டு அனைவரிடத்திலும் ஒப்புதலை பெற்று நாளைய தினம் திமுக முன்னின்று நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் அண்ணா அறிவாலயத்திலே கூடவிருக்கிறது. கூடுகிற அந்த கூட்டத்திலே அடுத்த கட்ட போராட்டம் என்ன போராட்டம் என்பதை பற்றி யோசித்து சிந்தித்து அதில் அறிவிக்க இருக்கிறோம். எனவே அதற்கு இடம் தர மாட்டார்கள் என்று அதே நேரத்தில் அதையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே நான் இறுதியோடு சொல்ல விரும்புகிறேன், ஒரே நாடு என்று சொல்வதற்கான தகுதியை ஒற்றுமை மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியுமே தவிர இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி நிச்சயம் ஏற்படுத்த முடியாது. வீழ்வது நாமாக இருப்பணும், வாழ்வது தமிழாக இருக்கட்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.